பெரியவங்க எல்லாருமே பாதிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க கொரோனா, இன்னைக்கு கொரோனா சொந்தனாலதான் டாக்டர் வராங்க. என்ன பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஓடி நானா ஜெல்லா ஆஸ்பத்திரில போய் நானா டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணப்படு கொரோனா நீ வராங்க. இது ஒரு தடுப்பூசி போடலாம், ஒரு மாத்து மருந்து போடலாம், இல்ல ஒரு மாத்திரை போடலாம், ஒரு மருந்து அடிக்கலாம். இது தடுப்புக்கு எவ்வளவு காரணம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து மருந்து போட வேணாம், பூச்சி கண்டுபிடிக்க வேணாம், தடுப்பு பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வேலை செய்யலாம். தடுப்பு மருந்து போடலாம் இல்லையா? இந்த தெருவுக்கு ஒரு மருந்து அடிக்கலாம். தெருவுல ஒரு வீட்டுக்கு வந்துக்குதுன்னா மத்தவங்களுக்கு பாதிப்பு போயிருக்கு. அந்த வீட்டுல இருக்கிறவங்களே இட்டும் போல, இன்னும் அந்த வீட்டுலதான் அவங்க தங்குச்சு, அவங்களால தான் வந்துச்சே எனக்கு கொரோனா. அவங்க வந்து எங்க வீட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நான் போகலன்னு அந்த பொம்பளை காலையில போயிடுது, ராவான மத்தியானமான ஒடையாது, எப்படி அது? அப்ப இவங்க வந்து ஒரு தடுப்பூசி போடணும், மத்தவங்களுக்கு பக்கத்துல பாதிக்க கூடாதுன்னு அந்த பிள்ளைகளுக்கு போடணும். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வந்ததுனால ஒன்னும் தப்பு இல்ல. என்ன சின்ன குழந்தைங்க பாதிக்கப்படுது இல்ல, இது முன்னாடியே பண்ணிருந்தா எனக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி ஊரை பறவை விட்டு யாருகிட்ட வேடிக்கை காட்டுறீங்க? ஊரை பறவை விட்டுட்டு எல்லாரையும் சாவடிக்கணும்ன்ற திட்டமா இது? இந்த மத்திய செடி செத்துன்னு தமிழ்நாடு, அதுதானே? அதுக்கு ஒரு வழியா என்ன பண்ண, ஒரு கொரோனா மருந்து புள்ள தெளிச்சு விடுங்க, அப்படி அப்படியே ஊருக்கு செத்துறோம். இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. எல்லாரையும் ஒட்டு மொத்தமா இப்படி ஒரு சித்திரவதை பட்டு சாவதை விட நல்லா மோடி அந்த உலகத்திலேயே ஒரு மருந்த வந்து தூ சொல்லு, பிளேன்ல பிளேட்டு சுத்தும் போது ராக்கெட்ல கொட்டு கொட்டிடுங்க. நாங்க ராவணம் அப்படியே அங்கங்க சூழ்ந்து செத்துறோம். எதுக்குங்க இந்த கொலவெறி? இந்த கொலவெறி எதுக்கு? இப்ப என்ன கூப்பிட்டு போக போறாங்க? நான் ஆறு நாள் தனியா இருக்கிறேன், தனியா இல்லாத வேற. என் குடும்பம் பாதிக்குது இல்ல, என் பிள்ளைங்க பாதிக்குது இல்ல, எவ்வளவு பெரிய வேதனை இது சொல்லுங்க. வருமானம் ஆகுது, வேலைக்கா போறோம், ஆட்டாவையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, சோத்து இல்ல. என் புள்ளிகளா வீட்டுல கழுது பட்டி பசி நார்னா என்ன பத்தாயிரத்தி எத்தனை என் புள்ளிகளை கொடுத்தா அதுவும் இல்ல. என் புள்ளிகள் என்ன பண்ண போறாங்களா? குடும்பம் பா